இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாமன்னர் தம்பதியர் 7 நாட்களுக்கு துருக்கிக்கு அரசுமுறை பயணம். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் ரியாதுடின் அல் முஸ்தபா பிலாஷாவும், பேரரசியார் துங்கு ஹஜா அசிசா அமினா மைமுனா இஸ்கந்தாரியாவும் அரசுமுறை பயணமாக 7 நாட்களுக்கு துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் இருவரையும் ஏற்றி செல்லும் சிறப்பு விமானம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வின் காம்ப்ளெக்ஸ் பூங்கா ராயா தளத்தில் இருந்து காலை சுமார் 10 மணி அளவில் புறப்பட்டது. பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மில் சப்ரி யாகூப், அவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ முகமின் சைனால் அபிதின் இருவரும் மாமன்னர் தம்பதியரை வழியனுப்பி வைக்க அங்கு வருகை புரிந்திருந்தனர். துருக்கி அதிபர் ரெசெப் தாயிப் எர்டோகான் விடுத்த அழைப்பின் பேரிலே இந்த அரசுமுறை பயணம் மேற்கொள்ளப்படுவதாக இஸ்தான நெகிரா பேச்சாளர் டத்தஸ்ரீ அகமது ஃபாடில் ஷம்சுடின் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். துருக்கி சென்றடைந்ததும் மாமன்னர் அங்காராவில் உள்ள அதிபர் மாளிகையில் எர்டோகனை சந்திப்பார். அதைத் தொடர்ந்து இன்று அதிபர் மாளிகையில் எர்டோகன் ஏற்பாடு செய்திருக்கும் அரசு விருந்தில் மாமன்னர் தம்பதியர் கலந்து கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக அகமது ஃபாடில் அறிவிக்கையில் கூறினார். பொது சுகாதார செலவினங்களுக்கான ஒதுக்கீட்டை 5% உயர்த்துவீர். வருங்காலத்தில் மலேசியா உலகத்தரம் வாய்ந்த பொது சுகாதார முறையை கொண்டிருப்பதை உறுதி செய்ய மொத்த உள்நாட்டு உற்பத்தி KDNK அதில் இருந்து பொது சுகாதார செலவினங்களுக்கான ஒதுக்கீட்டை 5% உயர்த்துமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் பொது சுகாதார செலவினங்களுக்கான ஒதுக்கீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4-5% இருப்பதை அளவுகோலாக கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் தெரிவித்தார். மலேசியாவை பொறுத்தவரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.59% மட்டுமே பொது சுகாதார செலவினங்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. இதனால் மருத்துவமனைகளில் MRI, CT ஸ்கேன் போன்ற சிகிச்சை சேவை முறைகளுக்கு அதிக காலதாமதம் ஏற்படுவதாக மக்கள் புகார் அளித்து வருவதை கைரி ஜமாலுடின் சுட்டிக்காட்டினர். அனைத்து அமைச்சர்களும் பிரதமரிடம் நிதி விண்ணப்பிப்பது எனக்கு தெரியும். அனைத்து அமைச்சர்களும் முக்கியமானவை என்றாலும் அவற்றில் சில அமைச்சர்கள் கூடுதல் முக்கியமுடையவை. ஓர் எண் மட்டுமே நான் விண்ணப்பிப்பது, அதாவது N5, அதற்கான 500 கோடியோ அல்லது 50 லட்சமோ இல்லை, மாறாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து 5% மட்டுமே கோருகிறேன் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2022 சுகாதார கொள்கை உச்ச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் அவ்வாறு கூறினார். பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு விகிதம் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலையை கடந்திருக்கிறது. KPLB எனப்படும் புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் தொழில்நுட்ப கல்வி தொழில் பயிற்சி கழகமான TVET-இன் பட்டதாரிக்கான வேலைவாய்ப்பு விகிதம் நிர்ணயிக்கப்பட்ட தேசிய தரநிலையை கடந்திருக்கின்றது. அனைத்து TVET@KPLB கல்விக்கழகத்தின் சராசரி பட்டதாரி வேலைவாய்ப்பு விகிதம் தற்போது 87.67% எட்டியுள்ளதாக KPLB அமைச்சர் டத்தஸ்ரீ மாட்ஜிர் காலிட் தெரிவித்தார். 2025 தேசிய முதன்மை செயல்திறன் குறியீடு KPI-இன் வேலைவாய்ப்பு விகிதம் 86.7% அடைய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக டத்தஸ்ரீ மாட்ஜிர் காலிட் கூறினார். பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு, தேசிய வளர்ச்சிக்கான பங்களிப்பு ஆகியவற்றில் KPLB TVET கல்வியின் செயல்திறன் குறித்து செனட்டர் டத்தோ டாக்டர் அசார் அகமது நேற்று மேலவையில் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். TVET மாணவர்கள் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்முறை உரிமங்களை கொண்டுள்ளதோடு உலக அளவில் வேலைவாய்ப்புகளை பெற இது ஏதுவாக அமையும் என்று டத்தோ ஸ்ரீ மாட்ஜிர் காலிட் மேலும் தெரிவித்தார். முன்னாள் காதலனை மிரட்டியதோடு வீட்டின் நுழைவாயிலை காரினால் இடித்து தள்ளிய பெண் கைது. முன்னாள் காதலரை மிரட்டியதோடு அவரது வீட்டின் நுழைவாயிலை காரினால் இடித்து தள்ளிய உள்நாட்டு பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஜொகூர் பாரோ தாமான் பெல்லிங்கில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து 20 வயதுடைய அந்த பெண் கேலாங் தபெட்டாப் பழைய தோல் சாவடி பகுதியில் நேற்று காலை 6:30 கைது செய்யப்பட்டதாக வட ஜொகூர் பார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபரீஸ் அமார் தெரிவித்தார்.
தங்கம் வென்ற சாதனையாளர்களுக்கு அரசாங்கம் வெகுமதி. இந்தோனேஷியா, சோலபாரா ஏசியன் மற்றும் பெர்மிங்ஹாம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டிற்காக தங்கம் வென்று சாதனை படைத்தவர்கள் அரசாங்கத்தின் ஊக்குவிப்பு தொகையை பெறுவார்கள். விளையாட்டு வெற்றியாளர் வெகுமதி திட்டம் ஷகாம் மூலம் இந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படுவதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது ஃபைசல் அசமும் கூறினார். ஸ்லாங்கோ ஷாலாமில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற தேசிய வீரர்களுக்கு அரசாங்கம் ஊக்குவிப்பு தொகை வழங்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அசமு அவ்வாறு பதிலளித்தார். கடந்த ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தேசிய குழு மொத்தம் 7 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 8 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. செம்பனை அறுவடை திட்டத்தின் மூலம் 750 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி. பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாடு அறவாரியத்திற்கு மாநில அரசு வழங்கிய 2000 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட செம்பனையின் அறுவடையின் மூலம் கிடைத்த நிதியின் ஒரு பகுதியான 2 லட்சம் ரிங்கிட் தமிழ் பள்ளிகள் பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு உதவி நிதியாக வழங்கப்படும். 133 தமிழ் பள்ளிகளில் பயிலும் 750 வசதி குறைந்த மாணவர்கள் முதல்கட்டமாக இந்த நிதியுதவியை பெறுவார்கள் என அந்த வாரியத்தின் தலைவர் எஸ் முனியாண்டி தெரிவித்தார். அந்த நிதி வழங்கும் ஏற்பாடு விரைவில் நடைபெறும் என்பதோடு எதிர்வரும் காலங்களில் இடைநிலைப் பள்ளியில் பயின்று வரும் 7 இந்திய மாணவர்களும் இந்த நிதியுதவியை பெறுவார்கள் என முனியாண்டி கூறினார். வாரியத்தின் அலுவலகத்தில் அதன் வாரிய உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பிற்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2013 ஆண்டு பேரா மாநில இந்தியர் கல்வி மேம்பாட்டு அறவாரியத்திற்கு வழங்கப்பட்ட அந்த நிலத்தை சீரமைத்து அதில் செம்பனை மரங்களை பயிர் செய்வதற்கு எதிர்நோக்கிய சிரமங்களையும் முனியாண்டி விவரித்தார். இந்த விவகாரத்தில் தேசிய நில நிதி கூட்டுறவு கழகம் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் கடனுதவியை ஏற்பாடு செய்ததால் அவர்களுக்கும் இந்த வேளையில் முனியாண்டி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 6 நாள் தேடலுக்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டார் மூதாட்டி. ஜகூர் பத்வஹாட்டில் உள்ள செங்காராங் என்னும் இடத்தில் கடந்த வாரம் புதன்கிழமையன்று காணாமல் போயிருந்த 79 வயது மூதாட்டி உடல் மிகவும் பலவீனமான நிலையில் அங்குள்ள தோட்டப்பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பைனா சிவான் எனும் அம்மூதாட்டியை தேடும் பணியில் கிராமத்து மக்களும் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று காலை அவர்கள் அம்மூதாட்டியை கண்டுபிடித்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி இஸ்மாயில் டோலா தெரிவித்தார். 6 நாட்களாக தேடப்பட்டு வந்த தமது தாய் கிடைத்துவிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவரை கண்டுபிடித்து தர உதவிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி கூறுவதாகவும் அம்மூதாட்டியின் 42 வயது மகள் சடியா மொஹாரி குறிப்பிட்டார். கடந்த புதன்கிழமை பனைஓலை குச்சிகளை வைத்து வர தோட்டத்துக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. 6 நாட்கள் தேடலுக்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கும் அம்மூதாட்டி தற்போது பத்துபஹாட்டில் உள்ள சுல்தானா நூரா இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். கார் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தது, மாது கருகி மரணம். சரவாக் லிம்பாங்கில் நேற்று காலை புரோட்டான் சாகா கார் 4 சக்கர இயக்க வாகனத்துடன் மோதி தீப்பிடித்ததில் காரை ஓட்டி வந்த மாது சம்பவ இடத்திலேயே கருகி மாண்டார். மெடாமிட் எனும் இடத்தில் வசிக்கும் 55 டோரிஸ் செரோடின் என்பவர் தான் இவ்விபத்தில் உடல் கருகி மாண்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தகவல் கிடைக்கப்பெற்று சம்பவ தளம் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் காரினுள் சோதனையிட்ட போது அம்மாது ஓட்டுநர் இருக்கையில் உடல் கருகி இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இச்சம்பவத்தில் 4 சக்கர இயக்க வாகனத்தின் ஓட்டுநர் சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினார். பாகிஸ்தான் ஆட்சியின் போது இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் 1991 இடங்கள் வழங்கப்பட்டதா? தியோனி சிங் ஆதாரத்தை வெளியிடுவாரா? டத்தோ கமலநாதன். 2019-2020 ஆண்டுகளில் பாகிஸ்தான் ஆட்சியில் இருந்தபோது இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் 1991 இடங்கள் வகுக்கப்பட்டதாக முன்னாள் கல்வித்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அது உண்மையாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை அவர் வெளியிட வேண்டும். அதுவும் பெயர் பட்டியலோடு அந்த ஆதாரங்களை வெளியிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என டாக்டர் கமலநாதன் தெரிவித்தார். 2018 ஆண்டு தாம் கல்வித்துறை துணை அமைச்சராக இருந்தபோது
மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் இந்திய மாணவர்களுக்கு 2200 இடங்கள் வழங்கப்பட்டது. அதற்கான ஆதாரங்களையும் நான் வைத்திருக்கிறேன். அதோடு மாணவர்கள் பெயர் பட்டியலையும் நான் வைத்திருக்கின்றேன். 1800 முதல் 1900 மாணவர்கள் வரை அப்போது மாணவர்கள் பதிவு செய்து கொண்டதற்கான ஆதாரத்தையும் தம்மால் காட்ட முடியும் என டாக்டர் கமலநாதன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பகத்தான் ஆட்சி காலத்தில் 2019 மற்றும் 2020 ஆண்டில் 1991 இடங்கள் இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் வழங்கப்பட்டதாக தியோனி சிங் கூறியிருப்பது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மாயிகா மத்திய செயலவை உறுப்பினருமான கமலநாதன் தெரிவித்தார். இதற்கு முன்னர் யாரும் அந்த எண்ணிக்கையை தெரிவிக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை 2019 2020 கிட்டத்தட்ட 1000 முதல் 1100 இடங்கள் மட்டுமே மெட்ரிகுலேஷனில் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது என கமலநாதன் தெரிவித்தார். 18 லட்சம் ரிங்கிட் மதுபானங்கள் சிகரெட்டுகள் பறிமுதல். கடத்தப்பட்ட மதுபானங்கள் சிகரெட்டுகள் உட்பட 18 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாட்டிற்குள் இவற்றை கடத்தி வந்ததில் சம்பந்தப்பட்டதன் பேரில் 20 மற்றும் 40 வயதிற்குட்பட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாண்டு மே மாதம் 2ஆம் தேதிக்கும் ஜூலை மாதத்திற்கும் இடையே இப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறையின் மத்திய மண்டல துணை இயக்குநர் சப்ரிசாட் கூறினார். சுங்க வரியை தவிர்க்க முயன்றது, கடத்தல் பொருட்களை பதுக்கி வைத்தது, கடத்தப்பட்ட மதுபானங்களை விற்பனை செய்தது மற்றும் 4 கொள்கலன்கள் கொண்ட மதுபானங்களை கடத்த முயன்ற குற்றத்திலும் அவர்கள் சம்பந்தப்பட்டதாக சப்ரிசாட் கூறினார். உதயமானது ஸ்லாங்கூர் மாநில இந்தியர் ஆலோசக மன்றம். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள இந்திய சமுதாயத்தினரின் மேம்பாட்டுக்காக SICC எனும் ஸ்லாங்கூர் இந்தியர் ஆலோசகர் மன்றம் உருவாக்கப்பட்டிருப்பதாக மாநில மந்திரி உசார் டாக்டர் ஸ்ரீ அமிருடன் ஷாரித் அறிவித்துள்ளார். பல்வேறு பொருளியல் துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இம்மன்றத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய தொழில்துறை மற்றும் வர்த்தக சங்கத்தின் தலைவர் நிவாஸ் ராகவன், மைஸ்கில் அறவாரியத்தின் இயக்குநர் பசுபதி சிதம்பரம், 27 குரூப் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கிரீஷ் ராமச்சந்திரன் உட்பட மேலும் சில பொருளியல் வல்லுநர்களும் இந்த ஸ்லாங்கூர் இந்திய ஆலோசகர் மன்றத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் உள்ள இந்திய சமுதாயத்தின் பொருளியல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய திட்டங்கள் மற்றும் பரிந்துரைகளை மாநில அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் பணியை இம்மன்றம் ஆற்றும் என்று மந்திரி புசார் கூறினார். அதோடு இந்தியர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்பினையும் மாநில நிர்வாகத்திடம் கொண்டு சேர்க்க இது ஒரு மாற்று வழியாக விளங்கும் என்றும் டாக்டர் ஸ்ரீ அமிர்தன் சாரி மேலும் சொன்னார்.